ஜிஎன் ப்ரோமோல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருந்தாங்க. யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அர்ச்சனா அண்ட் தினேஷ் ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ எப்படிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் இருக்கிற யாருமே வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை. பட் இருந்தாலும் நிறைய பேருடைய வாக்கு அடிப்படையில் நம்ம தினேஷன் அர்ச்சனா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸுக்குள்ள வந்திருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே டிக்கெட்டு ஃபினாலே போகிறதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கிறத அர்ச்சனா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் அந்த தகுதியை வந்து இழந்துட்டாங்க. இதனால யாராவது ஒருத்தங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை வந்து கொடுக்கலாம். யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஸோ அவங்க கொடுத்தது தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பூர்ணிமாவுக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பூர்ணிமாக்கே ஷாக்கு, எப்படிங்க இவங்க தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக அமைது நம்ம பூர்ணிமாவுக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஃபைனலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான இல்லை மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.